வளர்பறை சந்திரன் ரிஷப லக்னத்தில், சுக்கிரன் ஏழில், அஞ்சில் செவ்வாறாகு, எட்டில் குரு புதன் சூரியன், பதினொன்றில் சனிக்கேது. இந்த பெண் எப்படிப்பட்டவள்? இப்படிலாம் கேள்வியே இல்லை. ஒரு முழுமையான ஜாதகத்தை பார்க்காமல், விதி விளக்குகளை பார்க்காமல் இப்படி வந்து கேட்குறதே தப்பு. யார்கிட்டையும் அந்த கேட்குற வழக்கத்தை வச்சுக்காதீங்க. இது வந்து ரொம்ப அபாயகரமானது. முழுமையான ஜாதகத்தை கணிக்கிறதுக்கே இங்கே நிறைய பேருக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது அரைகுறையாக வைத்து விட்டு ஒரு பெண்ணினுடைய கற்பின் அளவை வந்து பார்ப்பது ஒரு சரியாக இல்லாத ஒன்று. ரெண்டாவது, இந்த பெண்ணுக்கு ஏற்கனவே ரெண்டு ஆண்களுடன் தொடர்பு, துலாம் பாதிக்கலையே அப்படின்னு கேட்குறீங்க. துலாம் பாதிக்கப்பட்டாலும் ஜோதிடம் என்பது சாதாரணமாக இட்லி சாப்பிட்டனா, சட்னி சாப்பிட்டனா, சாம்பார் சாப்பிட்டனான்றதுக்காக இல்லை. ஜோதிடத்தில் அனைத்தையும் சொல்ல முடியும், ஆனால் எதை சொல்வதற்கு எத்தனை தூரம் முயற்சி எடுக்கணும் அப்படின்றது இருக்குது. இன்றைக்கு இவனுக்கு இந்த வாழ்க்கையில் திருப்பு முனையான ஒரு சம்பவம் நடக்குமா? இன்றைக்கு இவர் சாதகமான நாளா? உயிர் பிழைப்பாரா, பிழைக்க மாட்டாரா? லாட்ரி அடிக்குமா, அடிக்காதா? போட்டிருக்கிற ஷேர் மார்க்கெட்டில் 10 கோடி ரூபா போயிடும் போல தெரியுது, தேருமா தேராதா? இது மாதிரியான மனப்பதட்ட விஷயங்கள் கண்டிப்பாக அன்றைக்கு சாதகமானது நடக்குமா? மன உணர்வுகளின்படி சொல்லக்கூடிய விஷயங்கள், சில விஷயங்களை நான் சொல்கிறேன் பாருங்கள், சம்பவங்களை கூட சொல்லலாம், நான் உணர்வுகளாக சில விஷயங்களை சொல்லுவேன். நம்பத்தகாத பொய்யர், கோழைகள், துரோகத்திற்கான கிரக சேர்க்கை. துரோகம், நம்பவே நம்ப முடியாத பொய், கோழப்பையன். யார் தன்னம்பிக்கை இல்லாதவன் தான் கோழை. எவர் ஒருவருக்கு தன்னம்பிக்கை இல்லாமல் இருக்கிறதோ அவர் நிச்சயமாக கோழையாக இருப்பார் அப்படிங்கிறது தான் உண்மை. துரோகத்திற்கான கிரக சேர்க்கை, இந்த மூணுத்துக்கு யாருங்க காரணம் சொல்லுங்க பாப்போம். ஓரளவுக்கு ஜோதிடம் தெரிஞ்சாலே நீங்கள் இதை சொல்லிடுவீங்க. இது மூணுத்திற்கும் சனி தான் காரணம். பொய், பொய்யில் பிழைப்பவர் சனி, பொய்யில் பிழைக்க வைப்பவர் சனி. மார்க்கெட்டிங், வியாபாரி, பொய் சொல்லியே பிழைக்கிறவர். சாமர்த்தியமாக உண்மைகளை மறைப்பவர். எங்கே பாவத்துவம் உள்ள சந்திரன், கூடவே சனி, கூடவே ராகு, லக்னம் லக்னாதிபதியோடு தொடர்பு கொள்ளும் பொழுது அந்த இடத்துல, இது லக்னத்திலேயே நடந்தாலும் சரி, இதாக நடந்தாலும் சரி, அல்லது பாவ லக்னாதிபதியாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக குருச்சுக்கிற தொடர்புகள் இருக்கக்கூடாது. இப்போ இவைகள் அனைத்தையுமே மாற்றக்கூடிய அமைப்பு வந்து குரு சுக்கரனுக்கு வந்துடும். சுக்கரன் அப்படியே இப்போ எங்கேயாவது இடத்துல ஒரு இடத்துல கலந்துட்டார்னு வைங்க, அல்லது சுக்கரன் எதிரே இருந்து பார்த்து விட்டார். அமாவாசை அமைப்பு வரும்போது சுக்கரன் எதிரே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆக இங்கேயே சேர்ந்து விட்டார், அல்லது குரு எங்கேயாவது வலிமையாக இருந்து பார்த்துட்டார்னா இத்தனையும் மாறும். ஆகவே பாவத்துவம் உள்ள, கடுமையான பாவத்துவம் உள்ள சனி.